தமிழ் கோரும் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கும் நமது கடவுள் அருள் யூடியூப் சேனல் ஊடக நேயர்களுக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகு வாழ்க ரமேஷ்குமாரின் வந்தனம் யோகங்கள் வரிசையில் எண்ணற்ற யோகங்கள் உண்டு குறிப்பிட்ட யோகத்தில் பிறந்தவர்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் தான் மட்டும் அல்லாமல் தன்னை சார்ந்தவர்களையும் சிறப்பாக வாழ வைக்கிறார்கள் அப்போது முதல்ல ஒரு மனிதன் சிறப்பாக வாழணும் அப்படின்னா என்ன வேணும் நல்ல புத்தி வேணும் நல்ல மனசு வேணும் இல்லைங்களா படிக்காத மேதைகள் ஆயிரம் பேர் உண்டு என்னான்னு பார்த்தோம்னா அவங்க ரெண்டாம் இடம் நாலாம் இடம் இதெல்லாம் வந்து படிப்பு சம்மந்தப்பட்டது அங்கே ஏதோ ஒரு விதத்தில் வந்து தடை கூட ஏற்பட்டுருக்கும் ஆனாலும் பள்ளி கல்லூரிக்கு போகாமல் கூட கிடைக்கிற புத்தகத்தை படித்து தன்னை மெருகேற்றிக்கொண்டு கொண்டு வாழ்க்கையில் சிறந்த நிலையை எய்தவர்களும் உண்டு முத்தமிழ் வித்தகர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எந்த கல்லூரிக்கு சென்று பட்டம் பட்டயம் பெற்றார் இயற்கையிலேயே அவருக்கு அந்த திறமை இருந்தது பராசக்தி படத்து கதை வசனம் இன்றளவும் வேறு யாராலும் அத்தனை எளிதில் இயற்ற இயலாது என்பது உலகறிந்த உண்மை அவருடைய தனிப்பட்ட கொள்கை சித்தாந்தம் என்பது வேறு இறுதியில் அவரும் மஞ்சள் தொண்டு அணிந்திருந்தார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சரி இப்போ ஒருவர் புத்தி சாதுரியம் மிகுந்தவர் என்பதற்கு அவர் ஜாதகத்தில் புத்தி சாதுரிய யோகம் இருக்கிறதா என்பதனை மிக எளிதாக காணலாம் புத்தி காரகன் என்பவர் புதன் ஒரு ஜாதகத்தில் புதன் நன்றாக இருந்தாலே அவருக்கு தந்திரம் உண்டு புத்தி சாதுரியம் உண்டு சமயோஜித புத்தி உண்டு என்றெல்லாம் கூறலாம் இருப்பினும் அப்போ புதன் நல்லா எல்லாம் புத்திசாலி இல்லையா முட்டாளா அப்படின்லாம் நினைக்கூடாது இல்லையா அப்போ ஒவ்வொரு லக்னத்திற்கும் எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம் பொதுவாக ஐந்தாம் இடத்தில் ஒரு சுபகிரகம் இருந்து ஐந்தாம் அதிபதியும் சுபத்தன்மையுடன் நல்ல ஸ்தானங்களில் இருந்து ஐந்தாம் இடமும் ஐந்தாம் அதிபதியும் பாவர் சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் அவர் புத்தி சாதுரியம் மிகுந்தவராக இருப்பார் இதுதான் அடிப்படை சூத்திரம் இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னம் மேஷ லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய சிம்மத்தில் குரு இருந்தால் மிகச்சிறப்பு புத்தி சாதுரியம் உள்ளவர் லக்னத்தை குரு பார்த்தாலே சிறப்பு இந்த ஐந்தாம் அதிபதி சூரியன் இங்கே மேஷத்தில் இருந்தாலும் சரி ரிஷபத்தில் இருந்தாலும் சரி கடகத்தில் இருந்தாலும் சரி சரிங்களா இங்கே தனுசில் இருந்தாலும் சரி சிறந்த பலன்கள் உண்டு இந்த குருவையோ சூரியனையோ சனி ராகு கேது சம்பந்தப்படாமல் இருந்தால் சிறப்பு அவர் புத்தி சாதுரியம் மிகுந்தவராக இருப்பார் சரிங்களா ஏன் இங்கே போடல அப்படின்னா ஐந்தாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருந்தாலே புத்திரதோஷம் புத்தி தடுமாற்றம் உண்டு ஏழாம் வீட்டில் இவர் நீசமடைவார் ஐந்தாம் அதிபதி நீசமடைந்து விட்டார் எட்டாம் வீட்டில் புத்தி மந்தமாக இருக்கும் பனிரெண்டாம் வீடு சமயத்திற்கு புத்திசாலித்தனம் உதவாது இதுதான் மேட்டர் ஸோ ஒரு மேச லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் குரு இருப்பது புத்தி சாதுரிய யோகத்தை ஏற்படுத்தும் இதுக்கு ஒரு டிக்கு கொடுக்கலான்னு வச்சுங்க இப்போ கேட்கலாம் இந்த மேசலக்கணத்திற்கு ஐந்தாம் இடமாகிய சிம்மத்தில் புதன் இருந்தால் அப்போ புத்திசாலித்தனம் இல்லையா அப்படின்னா புத்திசாலித்தனம் இருக்கும் அது அவ்வளவும் நல்ல விஷயத்திற்காக நல்ல விதமாக இருக்காது இப்போது காவல்துறை அதிகாரிக்கும் புத்திசாலித்தனம் வேணும் காவல்துறை அதிகாரிக்கு வேலை கொடுக்கக்கூடிய கைவர்களுக்கும் புத்திசாலித்தானே வேணும் அப்போ அந்த புத்தி என்பது மனிதர்களுக்கு பொதுவாக உண்டு ஆனால் அது நல்ல காரியத்துக்கு செய்கிறாங்களா கெட்ட காரியத்துக்கு செய்கிறாங்களா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அப்போ மேஷ லக்கணத்திற்கு ஐந்தாம் இடமாகிய சிம்மத்தில் புதன் இருந்தால் புத்திசாலியாக இருந்தாலும் அது கெட்ட விஷயத்திற்கு பயன்படும் அப்படிங்கிறத தான் இங்கே கவனத்தில் எடுத்துக்கணும் அடுத்தது மேச லக்கணத்திற்கு ஐந்தாம் இடமாகிய சிம்மத்தில் சுக்கிரன் இருந்தாலும் மத்திம பலன்கள் ஏனென்றால் அது இந்த லக்கணத்திற்கு அவர் கேந்திராதிபத்திய தோஷம் பெறக்கூடியவர் என்றாலும் கூட இது திரிகோணஸ்தானம் ஆனால் கடும் பகை வீடு அப்போது மேசலக்கணத்திற்கு ஐந்தாம் வீடாகிய சிம்மத்தில் குரு இருப்பது முதன்மையான பலன்களை தரும் இப்போ அடுத்த ரிஷபலக்கணத்துக்கு நம்ம பார்க்கலாம் அடுத்தது ரிஷபலக்கணம் ரிஷபலக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் கன்னி இங்கே ரிஷபாலக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் ஆகிய ராசியில் புதன் இருந்தால் அதி அற்புதமான பலன்கள் உண்டு புத்தி காரகன் புத்தி ஸ்தானத்தில் அப்போ சொல்லலாம் காரகோ பாவனாசி உண்டானா கிடையாது இப்போ எப்படி சுக்கரன் ஏழாம் இடத்துல இருந்தால் காரகோ பாவனாசின்னு சொல்கிறோம் ஆனால் அது ஆட்சி உச்சமாக இருந்தால் மாணவ யோகமாக மாறும் அற்புத பலன்களை ஜாதகருக்கு தரும் அதுபோல் ரிஷபாலக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் புதன் இருப்பது மிகச்சிறந்த ஜோதிடராக இருப்பார் புத்தி சாதுரியம் மிகுந்தவராக இருப்பார் சுயம்புவாக பிரகாசிப்பார் இவங்களுக்கு கிட்ட எல்லாமே சொல்லி கொடுக்கணுங்கிறதில்ல அப்படியே புள்ளி வச்சா போதும் கோலம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு இவங்க வந்து மோர் பிரில்லியண்டாக இருப்பாங்க சரி இந்த ரிஷபலக்கணத்துக்கு ஐந்தாம் இடமாகிய கண்ணீர் குரு இருந்தாலும் நல்ல பலன்கள் உண்டு புத்திசாது மிகுந்தவராக இருப்பார் ஆனால் வெளியே அவ்வளோ சீக்கிரமாக தெரியாது ஏன்னா ரிஷபலக்கணத்திற்கு அசுப கிரகம் அது மட்டுமல்ல எட்டாம் இடத்து அதிபதியாகவும் வரக்கூடியவர் இந்த குரு அவரே பதினோராம் இடத்து அதிபதியாக வரதுனால வெளியே தெரியாது தெரிஞ்சவங்க வந்து நல்லா பயன்படுத்திக்குவாங்க அடுத்தது ரிஷபலக்கணத்திற்கு லக்னாதிபதி சுக்கிரன் இங்கே நீசம் அடைகிறார் எனவே சுக்கிரன் மட்டும் அங்கே இருந்தால் அத்தனை சிறந்த புத்தி உரிய பலன் கிடைக்காது புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று இருந்தால் நல்ல பலன்கள் உண்டு அடுத்தது இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய புதனை செவ்வாய் சூரியன் ராகு கேது சம்பந்தப்பட்டால் இந்த புத்தி புத்திசாதுரிய யோகம் பங்கமாகிவிடும் ஆனால் ஒரு விதிவிலக்கு உண்டு இந்த ரிசவலக்கணத்திற்கு புதனுடன் சனி சம்பந்தப்பட்டால் எந்த விதத்திலும் பாதிப்பு கிடையாது ஆனால் இந்த சனி இந்த ரிசவலக்கணத்திற்கு எட்டாம் இடமாகிய தனுசில் இருந்து பத்தாம் பார்வையாக பார்த்தால் புத்தி புத்திசாதுரிய யோகம் பங்கமாகும் சேர்க்கை பெற்று இருந்தாலோ மூன்றாம் பார்வையாக பார்த்தாலோ அல்லது ஏழாம் பார்வையாக பார்த்தாலோ புத்தி புத்திசாதுரிய யோகம் சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் ரிசவலக்கணத்திற்கு முழு சுப யோக கிரகமாக வரக்கூடியவர் தர்ம கர்மாதிபதி யோகமாக வரக்கூடியவர் இந்த சனி பகவான் புதன் சனி சம்பந்தம் புத்தி புத்திசாதுரிய யோகத்தையும் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தையும் ஏற்படுத்தி தரும் என்பது அனுபவ ரீதியிலான உண்மை அடுத்து நம்ம மிதின லக்கணத்துக்கு பார்க்கலாம் இப்போது மிதின லக்னம் ஐந்தாம் இடம் துலாம் அங்கே சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருப்பது மிக மிக சிறப்பு புத்திசாதுரிய யோகத்தை தரும் அவருடன் புதன் சேர்க்கை பெற்றாலும் மிகச்சிறந்த பலன்கள் உண்டு லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி சேர்க்கை பெற்று ஒரு ஜாதகத்தில் அதில் ஒருவர் ஆட்சி பெற்றிருப்பது மிக மிக சிறப்பு ஜோதிடம் சாஸ்திரம் புராணம் இதிகாசம் இவற்றில் மிகச்சிறந்த புலமை உடையவராக ஜாதகர் திகழ்வார் அடுத்து இந்த மிதின லக்னக்காரருக்கு இரண்டாம் இடத்து அதிபதியாகிய சந்திரன் இங்கே தனியாக இருந்தாலும் சரி அல்லது சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்று இருந்தாலும் அவரும் சொல்வாக்கு செல்வாக்கு உடையவராக வாக்கு பலம் உடையவராக நல்ல ஜோதிடராக முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் கூறக்கூடியவராக திகழ்வார் அடுத்து இந்த மிதுன லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய துலாம் ராசியில் குரு இருந்தாலும் சிறந்த பலன்கள் உண்டு அதுவும் குரு சந்திரன் சேர்க்கை பெற்று இருந்தாலும் சரி அல்லது குரு பூதன் சேர்க்கை பெற்று இருந்தாலும் சிறந்த பலன்கள் உண்டு புத்திசாதுரிய யோகம் ஜாதகருக்கு சிறப்பாக கிடைக்கும் அடுத்தது நாம் கடக லக்கணத்துக்கு பார்க்கலாம் கடக லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் விருச்சிகம் இங்கே சந்திரன் நீசமடைகிறார் அப்போ சந்திரன் மட்டும் இங்கே இருக்கும் பொழுது அவருக்கு புத்தி புத்திசாதுரிய யோகம் சிறந்த பலன்களை தராது மேலும் இந்த சந்திரனுடன் செவ்வாயோ ராகுவோ கேதுவோ சனியோ சம்பந்தப்பட்டால் இந்த புத்தி புத்திசாதுரிய யோகம் பங்கமாகும் இந்த இடத்துல ஒன்று கேள்வி கேட்கலாம் நீங்கள் ஐந்தாம் இடமாகிய விருச்சிகத்தில் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் சேர்க்கை பெற்றால் யோகமாக வரணுமே நீங்கள் என்ன சார் இப்படி புத்தி சாதுரிய யோகம் பங்கமாகணும்னு கேட்குறது புரியுது யோக பலன்கள் உண்டு ஜாதகர் அனுபவிப்பார் ஆனால் புத்தி சாதுரியமாக இருப்பார் என்று கூற முடியாது ஏனென்றால் சந்திரன் செவ்வாய் சேரும் பட்சத்தில் சில நுட்பமான அந்தரகமான விஷயங்கள் உண்டு ஏனென்றால் நீசமடைந்த சந்திரனுடன் செவ்வாய் மேலோட்டமாக பார்க்கும்போது நானும் உத்தமன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் யாரும் தெரியாமல் பார்த்தா இவர் தான் முதல் சேட்டை பாடக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால தான் இதெல்லாம் நடைமுறை விதிவிலக்கு இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய விருச்சிகத்தில் இப்போ குரு ஒரு இருக்காருன்னு வச்சுங்க அற்புதமான பலன் உண்டு ஏன்னா இவர் ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக லக்கணத்தையும் பார்வை செய்வார் புத்தி சாதுரியம் மிகுந்தவராக ஜாதகர் திகழ்வார் அடுத்தது இங்கே வந்து சுக்கரன் இருக்காருன்னு வச்சுங்க அவரும் புத்தி சாதுரியம் மிகுந்தவராக இருப்பார் அடுத்தது இங்கே புதன் இருக்காருன்னு வச்சுங்களேன் இது வந்து மத்திம தான் கிடைக்கும் ஏனென்றால் இந்த கடகலக்கணத்திற்கு இவர் மூன்று பன்னிரெண்டு ஸ்தானாதிபதியாகவும் இது கடும் பகை வீடாகவும் வருவது ஒரு முக்கியமான காரணம் இப்போது இங்கே சுபகிரகம் இருந்து சனி சம்பந்தப்பட்டாலோ கேது சம்பந்தப்பட்டாலோ இந்த புத்தி சாதுரிய யோகம் நடைபெறாது யோகம் பங்கமாகிவிடும் அடுத்தது நம்ம சிம்ம லக்கணத்துக்கு பார்க்கலாம் சிம்ம லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய தனுசில் குரு இருப்பது மிகச்சிறந்த யோகம் புத்தி சாதுரிய யோகம் அற்புதமாக செயல்படும் இங்கே புதன் சேர்க்கை பெற்றாலும் தனித்து இருந்தாலும் புத்தி சாதுரிய யோகம் ஜாதகருக்கு மிகச்சிறப்பாக கிடைக்கும் ஏனென்றால் இந்த லக்னத்திற்கு இரண்டு மற்றும் பதினோராம் இடத்து அதிபதியாகவும் அமர்ந்து இங்கே ஐந்தாம் வீட்டில் இருப்பது தன் வீட்டை ஆம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்ப்பதும் மிகச்சிறந்த யோக பலனை தரும் தனது புத்தி சாதுரியம் கொண்டு நாவன்மை கொண்டு நன்றாக சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும் தனது விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய புத்தி சாதுரியமும் ஜாதகருக்கு உண்டு இங்கே சுக்கரன் இருக்காருன்னு வச்சுங்களேன் அப்போவும் உண்டு நல்ல யோக பலன் உண்டு இந்த சிம்ம லக்னத்திற்கு மூன்று பத்து குடையவராகி அவர் இங்கே அஞ்சாம் வீட்டில் இருக்கிறது சிறந்த பலனை தரும் இங்கே நிறையா பேர் கேட்பீங்க சுக்கரனுக்கு இது பகை நட்பு அப்படி இப்படின்னு இங்கே அடிப்படையிலேயே நம்ம நிறைய தவறு பண்ணுறோம் குரு தான் சுக்கரனை வந்து பகையாக நினைக்கிறாரு நல்லா புரிஞ்சுக்குங்க ஆனால் சுக்கிரன் குருவை சமமாக தான் பார்க்குறார் இதுதான் ஜோதிடத்தில் உள்ள சூட்சமம் தற்காலிக சத்ருமுத்துருவை நம்ம சரியாக கணக்கு கூட்டுறதில்ல ஜாதக பலன் எடுக்கும்போது தற்காலிக சத்ருமுத்துருவ சித்தாந்தத்தையும் நம்ம கணக்கில் எடுக்கணும் இந்த சிம்ம லக்கணத்துக்கு இங்கே இப்போ சந்திரன் இருக்காரு அவர் சுபகரகம் தான் வளர்புற சந்திரன் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொன்னாலும் கூட நடைமுறையில் புத்தி சாதூரிய யோகம் ஜாதகருக்கு கிடைக்காது என்ன காரணம் அப்படின்னா சிம்ம லக்கணத்திற்கு இவர் பன்னிரெண்டாம் அதிபதி இங்கே வந்து அவர் ஐந்தாம் இடத்துல வந்து இருக்கிறது எந்த விதத்திலும் சிறப்பு கிடையாது அதேமாரி சனியோ ராகவோ கேதுவோ சேர்ந்துட்டால் இன்னும் சொல்ல தேவையில்லை ஜாதகர் கிற்குத்தனம் செய்யக்கூடியவராக இருப்பார் இதுக்கு நேர் எதிர்ப்பதமாக இருப்பார் அடுத்தது நம்ம கன்னி லக்கணத்துக்கு பார்க்கலாம் கன்னி லக்கணம் இங்கே ஐந்தாம் இடத்துல குரு இருந்தா குரு தானே தானேன்னு நினைப்பீங்க நான் பார்த்த வரைக்கும் கன்னி லக்கணமாகி அஞ்சில் குரு நீசம் அடைஞ்சவங்க ஒரு சராசரியாக இருக்கிற நடைமுறை ஒரு அறிவாற்றலை விட கம்மியாக தான் இருக்காங்க ஒரு புத்திசாலித்தனம்னு இல்லை முடிவெடுக்கிறதுல தான் இருக்காங்க இங்கே குருவுக்கு வந்து நீசம் அடைகிறதுனால கன்னி லக்கணத்துக்கு அவர் பாதகாதிபதியும் கூட கேந்திராதிபத்திய தோஷமும் அடையக்கூடியவர் இருந்தாலும் இது திரிகோணஸ்தானம் அது வேற விஷயம் பட் இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது சாதுரிய யோகத்தை தராது அடுத்தது இங்க சுக்கரன் இருக்காருன்னு வச்சுங்க புத்திசாது யோகத்தை தரும் புதன் இருந்தாலும் மிகவும் சிறப்பு ஏனென்றால் லக்னாதிபதியே புதனாகி அவர் ஐந்தாம் இடத்தில் இருப்பது தனித்து இருந்தாலும் சிறப்பு சுக்கரனுடன் சேர்க்கை பெற்று இருந்தாலும் மிக மிக சிறப்பு ஆனால் இவர்களை சூரியனோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ சம்பந்தப்படக்கூடாது இந்த கண்ணிலக்கணக்காரங்களுக்கு அப்போது சனி சம்பந்தப்பட்டால் இங்கே வந்து யோகம் பங்கமாகாது யோகம் சிறப்பை தரும் என்ன காரணம்னா கன்னி லக்னத்திற்கு அவர் யோக கிரகம் இங்கே அவர் சேர்க்கை பெற்றால் ஆட்சி அப்போ புராணம் இதிகாசம் மரபு ரீதியிலான விஷயம் பாரம்பரிய விஷயம் முன்னோர்களை மதிப்பது பெரியோர்களை மதிப்பது ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது புராதன விஷயங்களை கட்டி காப்பது இது போன்ற விஷயத்தில் ஜாதகர் சிறந்து விளங்குவார் அப்போ இந்த கன்னி லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரனோ புதனோ இருந்து சனி சேர்க்கையோ பார்வையோ செய்தால் எந்த விதத்திலும் தவறில்லை புத்தி சாதுரிய யோகம் இன்னும் அபிவிருத்தியாக கிடைக்கும் மாறாக அது மோசம் தோஷம்னு நம்ம நினைக்கக்கூடாது அடுத்து இந்த கன்னி லக்கணத்துக்கு இங்கே சந்திரன் இருக்காருன்னு வச்சுங்க மிகச்சிறந்த யோகம் உண்டு ஏனென்றால் கன்னி லக்கணத்திற்கு அவர் பதினோராம் இடத்து அதிபதி இங்கே இருக்காருன்னு வச்சுங்க மிகச்சிறந்த பலன்கள் உண்டு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சந்திரனை செவ்வாய் ராகு கேது சூரியன் சனி இவர்கள் சம்மந்தப்படக்கூடாது கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன் இங்கே இருக்கிற புதன் சுக்கரனை வந்து சனி சம்மந்தப்பட்டால் யோக பலம் உண்டு புத்தி சாதுரிய யோகம் மிகுந்தவராக இருப்பார்னு சொன்னேன் ஆனால் இங்கே சந்திரன் தனித்திருந்து சனி சம்பந்தப்பட்டு இருந்தால் சேர்க்கை பெற்றாலோ பார்வை செய்தாலோ இங்கே சனி இருந்தால் ரெண்டு பேரும் பரிவர்த்தனை சுப பரிவர்த்தனைன்னு சொன்னாலும் கூட சந்தேகத்துக்குரியவராக தனது புத்திசாலித்தனத்தை யாரும் அறியாத வண்ணம் தவறான காரியத்திற்கு பயன்படுத்தக்கூடியவராக ஜாதகர் இருப்பார் அதாவது சனி இங்கே இருந்தாலோ இங்கே இருந்தாலோ இங்கே இருந்தாலோ இருக்கட்டில் மோசம் இதுதான் பத்தாம் பார்வையே அப்படி பார்க்குறது ஏன்னா இந்த லக்னத்துக்கு ஹெட்லர் இருக்கார் இதுதான் ஒரு விஷயம் ஒரு விதி அப்படின்னா அதில் விதிவிலக்குகளோடு நம்ம அணுகினால் சரியான பலன் கிடைக்கும் அடுத்து நம்ம துலாம் லக்கணத்துக்கு பார்க்குறோம் சாதுரிய யோகத்தை துலாலக்கணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து இங்கே குரு இருக்கிறாருன்னு வச்சுங்க துலா லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல சிறப்பு கிடையாது சாதுரிய யோகம் கிடையாது அவர் கிரிமினலாக தான் இருப்பார் என்னடா லக்னத்தை குரு பார்க்குது இல்லை இவருடைய கிரிமினல் மென்டாலிட்டி வந்து வெளியே தெரியாது புரியுதுங்களா எனவே சாதுரிய யோகம்னு அது வந்து நம்ம சொல்லக்கூடாது அடுத்தது இங்கே வந்து சந்திரன் இருக்காருன்னு வச்சுங்க புத்தி சாதுரிய யோகம் உண்டு பொதுஜன தொடர்பு தொழில் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப புத்திபூர்வமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க அடுத்தது இந்த துலாம் லக்கணத்துக்கு சுக்கரன் இங்கே இருப்பது சிறப்பு புதன் இங்கே இருப்பது சிறப்பு இருவரும் செயற்கை பெற்று இருந்தாலும் சிறப்பு அதே மாதிரி இந்த துலாம் லக்கணத்துக்கு சனி சம்பந்தப்பட்டு அதாவது செயற்கை பெற்றோ பார்வை செய்தோ இருந்தால் மிக மிக சிறப்பு எந்த விதத்திலும் பாவர் சம்மந்தப்பட்டு இருந்தால் மோசம் தோசம் இந்த யோகம் பங்கமாகிடும் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை ஆனால் இந்த சுக்கரன் போதனை செவ்வாயோ சூரியனோ ராகு கேதுவோ சம்பந்தப்பட்டு சேர்க்கை பெற்று பார்வை செய்து இருந்தால் யோகம் பங்கமாகிவிடும் ஜாதகர் புத்திசாலித்தனமாக இருப்பார் என்று கூற முடியாது அடுத்து விருச்சிகலக்கணம் விருச்சிக லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய மீனத்தில் குரு இருப்பது மிகச்சிறந்த யோகத்தை தரும் புத்தி சாதுரியம் மிகுந்தவராக இருப்பார் சமுதாயத்தில் அந்தஸ்து மிகுந்தவராக புராணம் இதிகாசம் ஆன்மீகம் ஜோதிடம் தெய்வீக காரியங்களில் சிறந்து விளங்கக்கூடியவராக பிறரையும் நல்வழிப்படுத்தக்கூடியவராக ஜாதகர் விளங்குவார் என்பது உண்மை இங்கே சுக்கிரன் இருந்தாலும் சிறந்த பலன் மேற்கூறிய சிறந்த பலன் உண்டு திருமணத்திற்கு பிறகும் இவர் வாழ்க்கை இன்னும் அற்புதமாக சிறப்பாக விளங்கும் அடுத்தது இந்த விருச்சிகலக்கணத்துக்கு ஐந்தாம் இடமாகிய மீனத்தில் சந்திரன் இருப்பதும் மிகச்சிறந்த சாதுரிய யோகத்தை ஏற்படுத்தும் இங்கே குருவுடன் சேர்க்கை பெற்று இருந்தாலோ அல்லது குரு பார்வை செய்தாலும் இன்னும் அற்புதமான பலன்கள் உண்டு அதாவது இப்போ குரு இங்கே இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி இந்த விருச்சிகலக்கணத்துக்கு மீனத்தில் இருக்கும் சந்திரனை குரு பார்வை செய்தாலோ சேர்க்கை செய்தாலோ மிகச்சிறந்த யோகம் உண்டு புத்தி சாதுரியம் மிகுந்தவராக மரபுகளை மதிக்கக்கூடியவராக முன்னோர்களை மதிக்கக்கூடியவராக பெற்றோரை மதிக்கக்கூடியவராக ஜாதகர் திகழ்வார் அதாவது இன்னாரோட பையன் அப்படின்னு சொல்கிறத விட இன்னாரோட அப்பா இன்னாரோட பாட்டேன் அப்படின்னு இந்த ஜாதகரை வச்சு முன்னோர்களை அடையாளம் காட்டக்கூடிய விதத்தில் இந்த ஜாதகர் பெயரும் புகழும் புத்திசாது மிகுந்தவராக விளங்குவார் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் இப்போ இங்கே விதிவிலக்காக ஒன்று நம்ம பார்க்கணும் இங்கே புதன் இருந்தால் இவர் சுபகிரகம் தானே அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது இந்த விருச்சிக லக்கணத்துக்கு அவர் எட்டாம் இடத்து அதிபதி அதுவும் இல்லாமல் புதன் இங்கே நீசமடைகிறார் சாதுரிய யோகம் இங்கே கிடையாது இதுதான் விதிவிலக்கு அடுத்து தனுசு லக்கணத்துக்கு பார்க்கலாம் தனுசு லக்னம் லக்னாதிபதி குரு மேசத்தில் ஐந்தாம் இடத்தில் இருப்பது சிறப்பு புத்தி சாதுரிய யோகத்தை தரும் அதே மாதிரி தனுசு லக்னத்திற்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்து அதிபதியாகிய புதன் இங்கே இருப்பதும் சிறப்பு இப்போ இங்கே சனியோ ராகுவோ கேதுவோ சூரியனோ சம்மந்தப்படாமல் இருப்பது நல்லது மேலும் இப்போ இந்த இடத்துல வந்து சுக்கரன் இருக்கார் அப்போது சுபர் தானே அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் மத்திம தான் கிடைக்கும் புத்தி சாதுரியம் அப்படிங்கிறத வந்து அதாவது தவறான வழியில் போகிறதுக்கோ அல்லது தவறான வழியில் யார் போனாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படும் இந்த தனசிலக்கணத்துக்கு அஞ்சில் இருக்கிற சுக்கரன் அதாவது என்ன திருடனுக்கும் திருடுறதுக்கு புத்திசாலி தனத்தை கொடுக்கும் அந்த திருட்டை கண்டுபிடிக்கக்கூடிய போலீஸ்காரங்களுக்கும் அந்த புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் அதுதான் இதில் உள்ள ஒரு பெக்குலியர் அதாவது இங்கே இருக்கிற சுக்கரனை ராகு கேது செவ்வாய் சனி யாராவது சம்மந்தப்பட்டிருந்தால் அவன் திருடனாக இருப்பான் அப்படி சம்மந்தப்படாமல் குரு சம்மந்தப்பட்டிருந்தால் அந்த திருடனை கண்டுபிடிக்கக்கூடிய போலீஸாக இருப்பாங்க இதுதான் வித்தியாசம் அதே மாதிரி இப்போ இங்கே சந்திரன் இருக்காருன்னு வச்சுங்க மந்த புத்தி உடையவராக தான் இருப்பார் ஒழிய புத்தி சாதுரியம் மிகுந்தவராக இருக்க மாட்டார் தனுசு லக்கணத்துக்கு உள்ள விதிவிலக்கு அது அடுத்து மகர லக்கணம் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் ரிஷபம் சுக்கிரன் இங்கே இருப்பது அற்புதமான பலன்களை தரும் புத்தி சாதுரியம் மிகுந்தவராக புத்தி சாதுரிய யோகம் நிரம்பி வாழக்கூடியவராக ஜாதகர் இருப்பார் இங்கே புதனோ சந்திரனோ சேர்க்கை பெற்றோ தனித்திருந்தாலும் நல்ல யோக பலன் உண்டு ஆனால் மகர லக்கணத்திற்கு ஐந்தாம் இடமாகிய ரிஷபத்தில் குரு இருப்பது அத்தனை ஸ்லாகியமில்லை மத்திம பலன் தான் தரும் உரிய யோகம் சிறப்பான பலனை தராது இந்த மகரலக்கணத்தில் சுக்கிரனோ புதனோ இருந்து சனி சம்பந்தப்பட்டால் மிகுந்த யோக பலன் உண்டு எந்த விதத்திலும் மாற்று கருத்துக்கு இடமில்லை ஆனால் சனி இங்கே எட்டாம் வீடாகிய கடும் பகை வீடாகிய சிம்மத்திலிருந்து பத்தாம் பார்வையாக பார்த்தால் மட்டும் சிறந்த பலன் கிடையாது மாறாக புத்தி சாதுரிய யோகத்தை குறைக்கும் அடுத்து கும்ப கும்பலக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் மிதுனம் இங்கே புதன் இருப்பது இந்த புத்திசாதுரிய யோகத்தை அற்புதமாக ஜாதகருக்கு தரும் ஜாதகர் சிறந்த ஜோதிடராக ஆன்மீகவாதியாக புராண இதிகாசங்களில் தேர்ச்சி பெற்றவராக சொற்பொழிவாளராக சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உண்டு இந்த மிதுனத்தில் சுக்கிரனோ அல்லது குருவோ தனித்து இருந்தாலும் சரி சேர்க்கை பெற்று இருந்தாலும் சரி மிகச்சிறந்த பலன்கள் உண்டு இங்கே இருக்கக்கூடிய புதன் அல்லது சுக்கிரனை குரு பார்வை செய்தாலும் புத்தி புத்திசாதுரிய யோகம் சிறந்த பலனாக ஜாதகருக்கு கிடைக்கும் அடுத்து பனிரெண்டாவது ராசி மீனம் இப்போ இந்த மீனத்துக்கு ஐந்தாம் இடம் கடகம் இந்த கடகத்தில் சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க மீன லக்கணமாகி கடகராசியாக இருக்கிறவங்க புத்திசாலித்தன உடையவங்களா இருப்பாங்க ஆனால் இங்கே ஒரு சூட்சம் என்னென்னா ஆயில்யமாக இருந்து அதுவும் ஆயில்யம் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்திருந்தால் சிலருக்கு புத்திசாதுரிய யோகம் இருக்காது இதுதான் விதிவிலக்கு அதுக்கு நிறைய கணித சித்தாந்தம் இருக்குது மேலும் இந்த மீன லக்கணத்திற்கு ஐந்தாம் இடமாகிய கடகத்தில் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று குரு சம்பந்தப்பட்டு இருந்தால் அதாவது சேர்க்கையோ பார்வையோ செய்தால் சிறந்த பலன்கள் உண்டு இங்கே ஒரு விதி வழக்கு என்னென்னா குரு இங்கே நீசமடைஞ்சிட்டாருன்னு வச்சுங்க அப்போ இப்படி பார்க்குறாரு அசுப கிரகம்னு எடுத்துக்கூடாது குரு நீசமானாலும் கூட குருவின் பார்வைக்கு சுபத்தன்மை உண்டு மீன லக்கணத்திற்கு குரு இங்கேருந்து ஏழாம் பார்வையாக பார்த்தாலும் சரி இங்கேருந்து ஐந்தாம் பார்வையாக பார்த்தாலும் சரி இங்கேருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்த்தாலும் சரி இங்கே சேர்க்கை பெற்று இருந்தாலும் அது அற்புதமான சாதுரிய யோகத்தை ஜாதகருக்கு தரும் அடுத்தது சுக்கிரன் இந்த மீன லக்கணக்காரங்களுக்கு எந்த விதத்திலும் இந்த சந்திரனை சம்பந்தப்படுவது சிறப்பில்லை ஏனென்றால் மீன லக்கணத்திற்கு சுக்கிரன் தூர்ஸ்தானாதிபதி சரி அப்போ புதன் இந்த சந்திரனை சேர்க்கை பெறுவதோ பார்வை செய்வதோ சிறந்த பலன்களை தரும் புத்தி சாதுரிய யோகத்தை அது அற்புதமாக வாரி வழங்கும் நேர்களே இப்போ நம்ம ஒரு லக்னம் எந்த கிரகம் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறது ஐந்தாம் வீட்டில் இருக்கும் கிரகத்தை பாவ கிரகம் சம்பந்தப்படாமல் இருக்க வேண்டும் ஐந்தாம் அதிபதியும் சுபத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்பது தான் உள்ள முக்கியமான விதி அதேமாரி அதில் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நம்ம விதிவிலக்கோடு பார்த்தோம் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு நுட்பமான யோகங்கள் ஒளிஞ்சிருக்கும் அதை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வழிகாட்டுறது தான் ஜோதிடரோட கடமை அதற்காக அவர் தனது உழைப்பை செலுத்த வேண்டும் அதுக்கு குறித்த கால அவகாசமும் தேவை என்பதை இதன் வாயிலாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் நாம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகு வாழ்க ரமேஷ்குமார் வாழ்க வளமுடன் வளமுடன் வாழ்க <laughs> கடவுள் <laughs> டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்